हलो फ्रेंड्स वेलकम बैक टू पूंगुडी चैनल नाम वाला तंडल पोरियल कूट्टु जूस इल्लां सेंजिरुक्रों इन्नेकी नाम वाला तंडल तोवेयल एप्पडी सेय्यरदुंगरदा इंद वीडियो पाक्क पोरों इंद तोवेयल सेय्यरदुक्कु ना अरै अडी इरुक्कक्कूडिय वाला तंडु एडुत्तिरुक्करें मोदल्ल एप्पडी सुत्तम पण्णलांगरदा पाक्कलां ஒரு பவுல்ல 2 கப் தண்ணி விட்டுருக்கேன் அதோட கொஞ்சமா மோர் விட்டு கலந்து வச்சுக்கோங்க அப்பதான் வாழை தண்டு கருக்காம இருக்கும் இதில தான் நம்ம வாழை தண்டை கட் பண்ணி போட போறோம் நம்ம யூசுவலா பொரியல்கெல்லாம் கட் பண்றத விட கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணலாம் ஜூஸ்க்கெல்லாம் கட் பண்ற மாதிரி நார் எதுவும் இருந்ததுனா அதை எடுத்துருங்க நார் எடுத்துட்டு நல்ல ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்கொயர் ஸ்கொயர் பீசஸா கட் பண்ணி தண்ணியில போட்டுக்கலாம் இந்த வாழை தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வாரத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பா சேர்த்துக்கோங்க இதல பொரியல் பண்ணலாம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கூட்டு பண்ணலாம் இத போல துவையலும் அரைக்கலாம் இத போல ஃபுல்லா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க அடுத்து நாம ஃப்ரை பண்ணலாம் ஒரு ஃப்ரை பேன் அடுப்புல வச்சு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமாக அரை டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போடுங்க உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதும் சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் போடலாம் பெருங்காயம் பொரியட்டும் அடுத்ததா மூணு வரமிளகாய் போடுறேன் வரமிளகாய் ரொம்ப அதிகம் சேர்க்க வேண்டாம் இந்த மூணு சரியான அளவா இருக்கும் அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமாக கடைசியா நாம ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணி வச்சிருக்கிற வாழை தண்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த ஈரத்தன்மை போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணனும் ஒரு 2 டு 3 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம் இந்தமாரி ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமாக அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிருங்க நல்லா ஆறனதுக்கு அப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இத மிக்ஸில சேர்த்து அதோட அரை நெல்லிக்காய் அளவு புளி சேக்கறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸில நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ வாழை தண்டு துவையல் ரெடி ஆயிருச்சு இத நாம இட்லி தோசை எல்லாத்துக்கும் சைடு டிஷா பரிமாறலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க இன்னும் மத்த ரெசிபிஸ்ோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன் இதுவரைக்கும் பூங்கொடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ்ோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும் தேங்க் யூ